வேலை என்ன என்ன பண்ணீங்க நீங்க? கொரோனா காலத்துல கொரோனா வந்தவங்க உங்க வீட்டுக்கு எங்களை அனுப்பிச்சிடுவாங்க சார். வீட்டை கிளீன் பண்ணிருக்கோம், பேசண்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போம், எங்களை வேலை வாங்கினாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டா நாங்க போய் கொடுப்போம். இப்ப எல்லாம் எங்களுக்கு வேலை வாங்கிட்டு இப்ப அவங்க வீடு சுத்தியும் கிளீன் பண்ணுவோம் சார். தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. கொரோனா வீட்டை வேலை செஞ்சுட்டு இருந்த வீடும் காலி பண்ணி வச்சுட்டாங்க. சுண்ணாம்பு அடிக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுல வீடு வீடா போய் கொரோனா குப்பை தனியா எடுக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்க தான் பார்த்து காவரி எடுக்கிறது ஹாஸ்பிட்டல் முடியும் எல்லாமே நாங்க தான் செஞ்சோம். கொரோனாவில வந்து தனியா ஒரு சேருங்க, கொரோனா பாதிக்கப்பட்டவங்க தனியா அட்மிட் ஆனாங்க. அது கூட எங்க ஆளுங்க அது உள்ள நுழையறதுக்கு பயப்படுற மத்தியில எங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு நபருக்கும் தூய்மை பணியாளர்கள் போய் அவங்க பேஷண்ட்டுங்களை அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுங்களை அவங்களுடைய எல்லா வேலைகளையும் எங்க தூய்மை பணியாளர்கள். சரிங்க, கொரோனா வந்து அட்மிட் ஆகி 3 மாசமா இருந்தோம். முடியாம வேலை செய்ய முடியாம கேட்டாலும் தர மாட்டேன், எங்களுக்கு சம்பளமா கிடையாது. நீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 கேட்டாங்க கொடுக்க முடியாது. லீவ் 1 மாசம் கொடுங்க சார், என்னால வர முடியல. குப்பை வண்டிக்கு இஷ்டம் மாறு வலி நெஞ்சி அது வலி வண்டிக்கு தான் வரணும், இதெல்லாம் வேலைக்கு வராதுன்றாங்க. உங்க பேருமா? சிவாசம். என் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சொல்றாங்க, சேரும்போது 4,800 சம்பளம் என் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரர் 8 வருஷம் வேலை பண்ணி வேலை பண்ணி அந்த வேலையை இறந்துட்டாரு. உடம்பு சரியா இப்ப எனக்கு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் 2 வருஷம் அந்த வேலையை போட்டு கொடுத்தேன். எனக்கு இந்த கொரோனா டைம்ல இந்த வருடா புயலுக்கு டைம்ல எல்லாத்தையும் நான் போய் கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தது எனக்கு வேலை பழகிறது கிடையாது. ஆனாலும் நான் குளத்து இருக்கிறான், வீட்டு வரை கட்டணும், என் மாமி இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டமா சமாளிக்கணும். அதனால நான் இந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு செட் பண்ணிக்கிட்டேன். வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என் வீட்டுக்கு இருக்கிற காலத்துல இருந்து வேலை பர்மிட் கொடுப்பாங்க.